Good morning to all. So, இப்ப நாம பார்க்க போறது என்னன்னா பயோஸ்டாடிக்ஸ் அண்ட் பயோஇன்ஃபர்மேடிக்ஸ். So, இதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல ரா டேட்டா மாடல் பார்த்தோம். இப்ப பார்க்க போறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல டிஸ்கிரீட் சீரிஸ் மாடல் பார்க்க போறோம். So, அதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் எஃப் டி ஸ்கொயர் டிவைடட் பை n. n மீன்ஸ் சம் ஆஃப் எஃப் னு சொல்லலாம். அது n னு சொல்ல முடியாது. சம் ஆஃப் எஃப் னே சொல்லலாம் இது. ஓகேவா? ஸோ அதுக்கான சம் போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க d கண்டுபிடிக்கிறதுனாலுமே d ஈக்குவல் டு x மைனஸ் x பார் அதான் d. ஸோ நமக்கு x பார்னா மீன் கண்டுபிடிக்கும். மீனுக்கான ஃபார்முலா என்னன்னா சம் ஆஃப் எஃப் எக்ஸ் பை டிவைடட் பை சம் ஆஃப் எஃப் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீன் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்காக x வேல்யூ போட்டுட்டேன். வேல்யூ போட்டுட்டு எஃப் செட் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் பர் த ஃபார்முலா எஃப் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நான் வந்து என்னுடைய சராசரி கண்டுபிடிச்சிட்டேன். 29.6 சராசரி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலாவை ஃபிட் பண்ண போறோம். ஸோ நமக்கு வந்து டி என்ன தேவை? டி ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ டி ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார் எவ்வளோ வந்துச்சு? 29.6. எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் 29.6 போட்டு நான் இந்த எக்ஸ் கூட ஸோ சம் ஆஃப் டி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நமக்கு தேவை டி ஸ்கொயர் தேவை. ஸோ டி ஸ்கொயர் தேவைன்றதுனால இந்த டிஏ எல்லாத்தையும் அப்படியே -24.6 -24.6 பெருக்கும்போது டி ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் -4.6 -4.6. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். ஸோ டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கண்டுபிடிச்ச டி ஸ்கொயரை ஃப்ரீக்வன்சி கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர். ஸோ 1 × 6.5 ஈக்குவல் டு 605.16. மறுபடியும் 2 × 213 ஈக்குவல் டு 416.7. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபார்முலா என்னன்னா எஃப்டி ஸ்கொயர் இருக்குது. நமக்கு வந்து சம் ஆஃப் எஃப்டி ஸ்கொயர் தேவை. சம் ஆஃப் எஃப்டி ஸ்கொயர் இது மொத்தத்தையும் கூட்டுறது தான் சம் ஆஃப் எஃப்டி ஸ்கொயர். ஸோ அதாவது எஃப்டி ஸ்கொயரினுடைய கூடுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2173.4. ஆஸ் பர் த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா ரூட் சம் ஆஃப் எஃப்டி ஸ்கொயர் அதாவது 2173.4 டிவைடட் பை சம் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 15 ஈக்குவல் டு ரூட் 144.83 ஈக்குவல். ஸோ ரூட் 144.83 ஸோ அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 12.03 வந்துடுச்சு. ஸோ மோவரலாக பார்த்தீங்கன்னா 12 வரலாம் ஓவரால் போட்டு. ஸோ என்னுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? என்னுடைய ஸ்டாண்டர்ட் எரர் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கணக்குக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொடுப்பாங்க. அதிகபட்சம் ஒரு பக்கத்துலேயே முடிச்சிடும். அதாவது அரை பக்கம் இந்த டேபிளுக்கும் இந்த ரெண்டு சம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோன்னா வேல்யூ கொண்டு வர பத்தியா இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க் இது. ஸோ ஈஸியானதான், ரொம்ப சிம்பிளானதான். நீங்கள் ஃபார்முலா மட்டும் ஒழுங்காக போட்டிங்கன்னா போதும். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். ஒரு பேசிக்காக புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கணக்குக்கு நீங்கள் வேரியன்ஸும் ஸ்டாண்டர்ட் எரரும் கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. இது வந்து உங்களுடைய ஹோம்ஒர்க்காக இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ. பாய்.